இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தங்கையில் மணந்தால் ஒருவரையே மணப்பேன் என்று இருவரும் சபதத்தோடு இருந்தார். தங்கைகளுடைய ஆசைக்காக சரி தங்கைகளாவது வாழட்டும், நாம வேண்டான்னு சொன்னா தங்கைகளுடைய வாழ்க்கை போயிருமேன்னு சொல்லி நான் தங்கைகளுக்காக நான் சரி கண்ணே தங்கா அப்படின்னு சொன்ன பிறகு போகும் வழியில ஐயா பீஷ்மரே ரதத்தை நிறுத்துங்க, உங்க தம்பியை திருமணம் செய்வதற்கு எனக்கு மனசுல ஆசை இல்லை, அதாவது என் தாயோடு பிறந்த என் தாய் மாமனை மட்டும்தான் மனதால் நினைத்தேன், சின்னஞ்சிறு வயதினில் இருந்து என் தாய் மாமனை மட்டும்தான் நினைத்தேன், அவரை தவிர வேற யாரையும் நான் மணக்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணே ஒரு மண்ணுக்கு துரோகம் செய்தாலும் ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரம் அடுக்குமொழி எடுத்து ஆயிரம் புத்தி சொன்னார். சத்தியமா சொல்றேன், என் தாய் மாமன் ஏத்துக்குவாருன்னு சொல்லி சாழ்வு தேசம் போனேன். அப்பா அங்க சென்று மாமன் என்ன சொன்னா தெரியுமா? சண்டாளி சதிகாரியே, இதோ அப்படிப்பட்ட சபையில நீ என்ன கட்டிக்கிறன்னு சொல்லாம மாற்றான் ஒருவன் கைய புடிச்சி நீ அவன் பின்னே அவன் நாட்டுக்கு போயிட்டு வந்தா உன்னை உடனே ஏத்துக்கணுமா? நீ எங்க அக்கா வயித்துல பிறந்த பிள்ளையே என்பது உண்மையா இருந்தா நீ சபையிலேயே சொல்ல வேண்டியதாண்டி. என்ன கட்டிக்கிறேன்னு நீ அப்பு வாய்ந்து இருந்த சொல்லாம இப்ப மாமன் உனக்கு எங்க இருந்துடி வந்தா அப்படின்னு சொல்லி என்ன அடித்து உதைத்து என் முகத்துல முழிக்காத என் நாட்டை விட்டு போன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பினார். சரி தாய் மாமனோடு வாழதான் நம்மளுக்கு முடியல, தங்கைகளோடாவது கூடி வாழலான்னு சொல்லி நான் தங்கைகளை தேடி சென்றேன். அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னமா சொன்னாங்க? அப்பா எம்மா அம்மா நீ போகும்பொழுது உனக்கு நான் ஆயிரம் மொழி அடுக்கு மொழி எடுத்து கூறினேன், என்னோட வார்த்தை கேளாம போயிட்டேன். இப்ப உப்புதாமா சற்று நேரத்துக்கு முன்னாடி உன் தங்கைகள் இருவருக்கும் திருமணம் ஆனது, இனிமேல் என்னம்மா செய்வது அப்படின்னு அவரு சொல்ல, ஐயா பீஷ்மரே
உங்களுக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல இருவரும் மனந்து சேர்ந்து வாழலாம்னு சொல்லி கேக்க அவரும் சண்டாளி சதிகாரி என் முகத்துல முழிக்காதுன்னு அடித்து என்னை உதைத்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் நானும் ஒரு கட்ட பிரம்மச்சாரி என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டார் அப்படின்னு அவரும் என்னை அவமானப்படுத்திட்டார் அப்பா சரி வாழ வழி இல்லாம தந்தையாரை தேடி வந்திருக்கிறேன் அப்பா கண்ணே அதாவது இதுக்கு எங்குமே விலை கிடைக்காது குருவாக விளங்கக்கூடியவர் யாரு பரசுராமர் அதாவது பீஷ்மருடைய குரு யாரு பரசுராமர் பரசுராமர் இடத்துல சென்றால் தகுந்த விடை கிடைக்கும் அம்மா அதாவது பீஷ்மருக்கு குருவாகிய பரசுராமர் அவரை தேடி போய் இங்க நடந்த பீஷ்மர் என்ன மணக்கவில்லை அப்படின்னு சொல்லி பரசுராமர் இடத்துல சொன்னா குரு சொன்னால் கட்டாயம் சிஷ்யன் சீடன் கேட்பார் அதனால இப்பொழுது நான் பரசுராமரை தேடி செல்லட்டா செல்லம்மா ஆகட்டும் அப்பா போயிட்டு வரம்மா என் தந்தையார் சொன்னது போல இதோ பீஷ்மரை பீஷ்மருக்காக நான் இப்ப எங்க வந்திருக்கிறேன் இந்த இமயமலை சாரலில பரசுராமர் தெய்வமாகப்பட்டவர் இங்குள்ளது தவம் செய்து கொண்டிருக்கிறார் குரு சொன்ன நிச்சயமாக தந்தையார் சொன்னது போல அவர் எங்க இருக்கிறாரோ என்னவோ தெரியல அவரை தேடி வந்து இங்க வந்திருக்கிற இமயமலையில தேடி வந்திருக்கிறங்க சரி அதனால தேடி போய் பார்ப்போமா ஆகட்டும் யாரு வழி கிடைக்கணும்னு தான் வந்திருக்கிறோம் இங்க போனாலும் வழி கிடைக்க மாட்டேங்கிறீங்க இங்க வந்தா கம்பெனி சரி கண்டிப்பாக சொல்றேங்க வழி கிடைக்கும் எப்படியாச்சும் பார்த்து வழி கிடைச்சிவிடும் நீங்க அங்க இங்கன்னு போனதுக்கு கம்பெனி என்ன கல்யாணம் பண்ணது இவ்வளவு பிரச்சனை வந்து எவ்வளவு நேரம் ரூட் போடுது இவ்வளவு நேரம் வந்திருக்கவே வந்திருக்காரு என்ன விட்டு புட்டு அந்த எதுக்கு இல்லாத எலும்ப அவனை புடிச்சிட்டு கிடக்குறேன் சூப்பி போட்ட எலும்பாட்ட அவன் வச்சுக்கிட்டு நீ அவனை தேடி போயிட்டு கிடக்குறேன் என்ன ஒரு வார்த்தை மாமான்னு கொடுத்த சிட்டாட பறந்து ஒண்ணு அப்படியே பைக்ல வச்சு தம்பி தம்பியா நான் சொல்றது கேளுப்பா ஒருத்தர் நல்லா இருக்கும் போது அவங்கள ஒரு சொல்லு குத்தி காட்டினா கூட ஒருத்தர் கெட்டு போயிருக்கும் பொழுது அவங்களை குத்தி காட்டக்கூடாது சரி சரியா இல்ல என்னது கேவலமா பேசி அவங்களுக்கு இழிவா பேசினா அதே நாள் உனக்கு வரும் நீ கீழே உட்காந்து அவங்க உன் தலைமையில காலு வைப்பாங்க அதனால பேசிக்கலாம் நான் வந்து அப்படி ஆசைப்படுறதா இருந்தா மத்தாலக்காரே போயிருப்பீங்க எனக்கு வந்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என் வாழ்க்கைக்கு வழி என்ன அதுதான் நான் சரியா மத்தபடி நான் பேராசைப்பட்டவள் அல்ல அதனால போகலாம் பா
Thank you.
தாய் அபயம் என்று சொல்லி இந்த பெண் இமயமலைக்கு உங்களை தேடிதான் வந்தேன் ஐயா. சண்டால சதிகார தூதுக்கார உங்களுடைய சிசிய பீஸ்மர் என்னை பழிமோசம் செய்தார் ஐயா. என்னுடைய சிசினா நிச்சயமாக சொல்கிறாயா? அப்படி என்னம்மா செய்தார் ஐயா? இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தராமல், அதாவது என்னுடைய தங்கைகள் தான் அவருடைய தம்பி விசித்திர வீரியரை திருமணம் செய்தாங்க ஐயா. பீஷ்மரே, உங்களுக்கு தான் இன்னும் திருமணம் ஆகலையே. என் மாமனை நம்பி போன எனக்கு மன கஷ்டமானது. நீங்களும் திருமணம் ஆகாம இருக்கிறீங்க, நானும் திருமணம் ஆகாம இருக்கிறேன். நீங்களும் நானும் கல்யாணம் செய்து வாழலான்னு சொல்லி சொன்னதுதான். யார் முகத்துல பார்த்து என்னடி வார்த்தை சொன்னேன், என்னம்மா வார்த்தை சொன்னேன். நானும் கட்ட பிரம்மச்சாரி, என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டியே, என் முகத்திலயே முழிக்க வேண்டப்போ. ஒரு பெண்ணுக்கே நீ களங்கம் என்று சொல்லி என்னை அடித்து உதைத்து விரட்டி விட்டார் ஐயா. உண்மைதான், வாழ வழி இல்லாமல் இது உங்களை தேடி வந்தேன். உங்களுடைய சிசினாகப்பட்டவர், நீங்க சொன்னா கேப்பார்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கிறேன் சுவாமி. இந்த என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு வழி காட்ட வேண்டும் ஐயா. என்னுடைய சிசினடு சென்று ஓட்டமா ஓடி வந்திருப்பேன். குருவாக வளர்ந்து கூடியவர், கால்நட பயணமாக இந்த காங்கையினை நாடி வந்திருக்கிறாரு என் சாமி. என்ன காரணம்? உடனே ஓடி வந்திருப்பேன். நீ எனக்கு சிசியன், நான் உனக்கு குருவன். குருவாக இருந்தா குருவன் என்ன சொல்றாரோ அதான் சிசியன் செய்ய வேண்டும். சிசியன் செய்வது எப்போது குருவன் செய்யக்கூடாது? காசிமா நகரம் சென்று மனமேடைக்கு போனேன். அம்பாள், அம்பிகை, அம்பாளி என்று மூன்று பெண்களை சிங்கபுரம் என்று சொன்னார். சிங்கபுரத்தில் கலந்தோம் என் தம்பி விசித்திர வீரனோடு. அப்பொழுது சால்வன் எது கொண்டு தடுத்தான்? சால்வன் விரட்டி மூன்று பெண்களையும் வெற்றி பெண்களாக அழைத்து வருவோம் என்ற தினாபுரம் அழைத்து வருவோம். அப்போ அம்பா என்பவள் பாதியிலே விட்டு இறங்கிவிட்டாள். என்னை விட்டு பிரிந்து போகிறார். போன பிறகு நான் என் தம்பிகளுக்கு இருவரையும் திருமணம் செய்து வைத்தேன். பிறகு வருகிறார் சால்வன், மறுத்து விட்டார்.
எனக்கு வாழ்வு வேண்டும் என்று வர திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னேன். நீங்க இருக்கிறீங்கல்ல, தங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நான் நித்திய பிரம்மச்சாரி, எப்படி திருமணம் செய்வேன், ஒருபொழுதும் ஆகாது அப்படி என்று சொல்ல, எப்படியாலும் வாழ்வு கூடும் என்று சொன்னால் அடித்து விரட்டினேன், வந்து விட்டால். இதுதான் மணமேடைக்கு போனது, நேற்று நடந்தது இதுதான் சுவாமி. இது என்ன குற்றம்? அப்படியாக இருந்தா அந்த வெண்மணியாக விட்டவளே நீ திருமணம் செய்ய வேண்டும், அவளுக்கு நீ வாழ்க்கை தர வேண்டும். உண்மை திருமணமா? உண்மை கல்யாணமா? உண்மை எனக்கா? உண்மை சுவாமி. குருதேவா, நீங்கள் தான் சொல்கிறீரா? தங்கள் சுயரூபத்தோடு தான் சொல்கிறீரா? நிச்சயமாக சொல்கிறேன். தான் சொல்கிறீரா? நிச்சயமாக சொல்கிறேன். என்ன சுவாமி? உண்மை. நான் குருவே, நீ சிசியன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.